ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு அலுவலர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வில் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்கன்னு பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் என்னன்னா, 2018ஆம் ஆண்டு புக்கர் விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்னன்னா, அண்ணா பர்ன்ஸ். இந்த அண்ணா பர்ன்ஸ் எந்த நூலுக்காக புக்கர் விருது பெற்றார்னா, மில்க் மேன்கிற நூலுக்காக பெற்றார். அதே மாதிரி 2019ஆம் ஆண்டுக்கான புக்கர் விருது பெற்றவர் யாருன்னா, மார்க்ரெட் ஆட்வுட். 2020ஆம் ஆண்டுக்கான புக்கர் விருது பெற்றவர் சக்கி பெயின். நெக்ஸ்ட்டு, கூகுளோட சிஇஓ யாருன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் சுந்தர் பிச்சை. இந்த கூகுள் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா, 1998ல் தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், ஹசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே உள்ளுதுன்னு கேட்டிருக்காங்க. அசாமில் இருக்குது. இந்த ஹசிரங்கா நேஷனல் பார்க்கில் பாதுகாக்கப்படும் வனவிலங்கு என்னன்னா, ஒற்றை கொம்பு காண்டா மிருகம். அடுத்த கொஸ்டின், காதர் கட்சியை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த காதர் கட்சியை தொடங்கியவர் லாலா ஹர்தயால். எப்போது தொடங்கினார்னா, 1913ல் தொடங்கினார். எங்கு தொடங்கினார்னா, அமெரிக்காவில் இருக்கிற பிரான்சிஸ்கோவில், சான் பிரான்சிஸ்கோவில் தொடங்கினார். நெக்ஸ்ட்டு, உலர் பனிக்கட்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. உலர் பனிக்கட்டி என்பது திட கார்பன் டை ஆக்சைடு. அடுத்த கொஸ்டின், ஆர்டிக்கல் 76னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 76 வந்து அட்டர்னி ஜெனரல். அதே மாதிரி ஆர்டிக்கல் 165 வந்து அட்வொகேட் ஜெனரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கூடங்குளம். ஆரஞ்சு நேஷனல் பார்க் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் அஸ்ஸாம். நெக்ஸ்ட்டு, நபார்டு வங்கியோட தலைமையகம், அதாவது ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மும்பையில் இருக்கு. இந்த நபார்டு வங்கி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா, 1982 தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு, நேட்டோவோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. நேட்டோவோட ஃபுல் ஃபார்ம் வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த நேட்டோவோட தலைமையகம், அதாவது ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, பிரசல்ஸில் இருக்குது. இந்த பிரசல்ஸுங்கிறது பெல்ஜியத்தோட தலைநகரம். இந்த நேட்டோ எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, 1949 ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வரை நேட்டோவில் மொத்தம் 30 உறுப்பு நாடுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஆக்ரா நகரை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்ரா நகரை கட்டியவர் சிக்கந்தர் லோடி. நெக்ஸ்ட்டு, ராஜ்யசபாவின் முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி ராவ் தான் ராஜ்யசபாவின் முதல் துணைத் தலைவர். அடுத்த கொஸ்டின், தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முகமது பின் துக்ளக் தான் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றினார். அடுத்த கொஸ்டின், புகழ்பெற்ற நூலான பஞ்சதந்திரத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் விஷ்ணு சர்மா. நெக்ஸ்ட்டு, 4 மாநிலத்தை கொடுத்துட்டு இதில் நேபாள எல்லையை பகிராத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். மீதி இருக்கிற உத்தரகாண்ட், மேற்கு வங்கம், பீகார் மூணும் நேபாள எல்லையை பகிரும். நெக்ஸ்ட்டு, உருளையின் உண்ணும் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையின் உண்ணும் பகுதி தண்டு அல்லது கிழங்குன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, வரிசைப்படுத்துகன்னு கொடுத்து பெருங்குளர்ச்சி, வங்கப்பிரிவு, சம்பரான் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் இவற்றையெல்லாம் கொடுத்துருக்காங்க. பெருங்குளர்ச்சி 1857 நடைபெற்றது. வங்கப்பிரிவு 1905 நடைபெற்றது. சம்பரான் சத்தியாகிரகம் 1917 நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கம் 1920 நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு, பாலைவனம், ஒட்டகம் 6 என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் படகு. நெக்ஸ்ட்டு, மெதுவாக வினை புரியும் வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக மந்த வாயு எல்லாமே மெதுவாக தான் வினைபுரியும். ஸோ நியான். நெக்ஸ்ட், தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹசிரங்கா நேஷனல் பார்க், காண்டா மிருகம், ரன் ஆஃப் ஹச் நேஷனல் பார்க், வனக்கழுதை, பன்னா நேஷனல் பார்க், புலி. ஸோ மூணுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் த கரெக்ட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஃப்ளையிங் ஃபை ஏர்கிராஃப்ட் எந்த நாட்டுடையதுன்னு கேட்குறாங்க. நெதர்லாந்துடையது. நெக்ஸ்ட், தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐஎம்எஃப் வாஷிங்டன், ஓபெக் வியன்னா, டபிள்யூடிஓ ஜெனீவா, அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் நியூயார்க்குன்னு கொடுத்துருக்காங்க.
நியூயார்க் கிடையாது, லண்டன் தான் அதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் டிஏஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க, டைரக்ட் அசஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். அடுத்த கொஸ்டின், தங்கம் அதிகம் உற்பத்தி செய்த நாடு 2019 என்னன்னு கேட்டிருக்காங்க. சாரி, தங்கம் அதிகம் இறக்குமதி செய்த நாடு 2019 என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இந்தியா. நெக்ஸ்ட், பருத்தி உற்பத்தியில் முதலிடம் எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்த கொஸ்டின், நைல் நதி எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நைல் நதி வந்து எகிப்து மற்றும் சூடானுக்கு நடுவில் தான் இருக்கு. நெக்ஸ்ட், டிஹிங் பட்கே நேஷனல் பார்க் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த நேஷனல் பார்க் அஸ்ஸாமில் இருக்கு. அடுத்த கொஸ்டின், புகழ்பெற்ற அணையான தெஹிரி அணை எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தெஹிரி அணை வந்து உத்தரகாண்டில் இருக்கு. நெக்ஸ்ட், வட்டமேசை மாநாடு நடந்தபோது இங்கிலாந்தினோட பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராம்சே மெக்டொனால்டு தான் வட்டமேசை மாநாடு நடந்தபோது இங்கிலாந்தோட பிரதமராக இருந்தார். நெக்ஸ்ட், கோடான் புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பெயர் முன்சி பிரேம்சந்த். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 26, 1950 தான் இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அதே மாதிரி இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949. நெக்ஸ்ட் கொஸ்டின், 21வது காமன்வெல்த் போட்டி எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. 21வது காமன்வெல்த் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சைனாவில் தான் அதிக தங்கம் உற்பத்தி செய்யப்படுது. நெக்ஸ்ட், பார்க் தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹோமி ஜஹாங்கீர் பாபா தான் இந்த பார்க்கை தொடங்கினார். எந்த வருஷம் தொடங்கினார்னா 1954 தொடங்கினார். இந்த பார்க்கோட தலைமையகம் டிராம்பே, அதாவது மும்பையில் இருக்கு. நெக்ஸ்ட்டு, கேட்வே ஆஃப் இந்தியாவை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கேட்வே ஆஃப் இந்தியாவை கட்டியவர் ஜார்ஜ் விட்டல். இந்த கேட்வே ஆஃப் இந்தியா எங்கே உள்ளதுன்னா மும்பையில் இருக்கு. அதே மாதிரி இந்தியா கேட் எங்கே உள்ளதுன்னா டெல்லியில் இருக்கு. நெக்ஸ்ட்டு, காக்கோரி ரயில் கொள்ளை எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 1925. எங்கு நடைபெற்றதுன்னா லக்னோவில் நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு, கோபாலோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் காமன் பிஸ்னஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு, ஆர்டிக்கல் 23 என்னன்னு கேட்டிருக்காங்க. கட்டாய வேலை தடை தான் ஆர்டிக்கல் 23. நெக்ஸ்ட்டு, குளோரோஃபில் என்பது எவ்வகை நிறமின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பச்சையம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அரசியல் உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.